நேற்றைய தினம் துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் உலகையே உலுக்கியுள்ளது முக்கியமாக துருக்கி நிலநடுக்கம் அந்நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களில் மிக மோசமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதுவரை நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் பலியானோரின் எண்ணிக்கை தாண்டும் தாண்டுமென்று எதிர்பார்க்கப்படுகிறது துருக்கியில் இருபதாயிரம் காயங்களுடன் துருக்கியில் இருபதாயிரம் பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு உள்ள நிலையில் நான்காயிரம் பேர் சிரியாவில் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரம் கட்டடங்கள் துருக்கியில் இடிந்து விழுந்துள்ளன சிரியாவில் மூவாயிரம் கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளன கட்டடங்கள் நேற்று காலை முதல் நிலநடுக்கம் ஏழு தசம் எட்டு பதிவாகி பதிவாகியிருக்கிறது துருக்கியில் அதிகாலை ஐந்து மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட காரணத்தால் பலர் மீது வீடுகளின் பாகங்கள் விழுந்துள்ளது இரண்டாவது நிலநடுக்கம் மாலையில் ஏற்பட்டுள்ளது இரண்டாவது நிலநடுக்கம் ஏழு தசம் ஐந்து ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது பின்னர் சில மணி நேரங்களில் மூன்றாவது நிலநடுக்கம் ஆறு ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது முதல் நிலநடுக்கத்தின் மீட்புப் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே இரண்டாவது நிலநடுக்கம் மற்றும் மூன்றாவது அதே பகுதியில் ஏற்பட்டுள்ளமை மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது